கொரோனா தொற்று காரணமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தை கலைவாணர் அரங்கில் நடத்த திட்டமிட்டுள்ளதால் பேரவைத் தலைவர் தனபால் இன்று அரங்கை நேரில் ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை விதிகளின்படி செப்டம்பர் மாதம் 24 தேதிக்குள் குளிர்கால கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும். தற்போது கொரோனா பிரச்சினை நிலவுவதால் சட்டப்பேரவைக்குள் சமூக இடைவெளியுடன் கூட்டத்தொடரை நடத்துவது சாத்தியமில்லை என்பதால் சென்னை கலைவாணர் அரங்கில் கூட்டத்தொடரை நடத்தலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பேரவைத் தலைவர் தனபால் கலைவாணர் அரங்கத்தை இன்று காலை நேரில் ஆய்வு செய்தார். அவருடன் பேரவை செயலாளர் சீனிவாசன் மற்றும் அதிகாரிகள் உடன் சென்றிருந்தனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் 9 தேதி தொடங்கிய பட்ஜெட் தாக்கல் மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் கொரோனா தொற்று காரணமாக மார்ச் 24 தேதி மாலை வரை நடைபெற்று பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. வேண்டும் என்று எண்ணி இந்த கலைவாணர் அரங்கத்திலே இந்த இடத்தை பார்த்திருக்கிறோம். இன்னும் முடிவு செய்யவில்லை, முடிவு செய்து அறிவிக்கப்படும். இதற்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவை மாற்று இடங்களில் நடைபெற்றுள்ளன. முதல் கூட்டம் 1952 மே மாதத்தில் இருந்து 1956 டிசம்பர் மாதம் வரை இதே கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.